வந்து லியோ திரைப்படம் வெளியாகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுல தமிழக சிவச்சிருக்கு, அதாவது சிறப்பு காட்சியிருக்கு, இது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியை மிரட்டுறாங்க. இது ஏன் இந்த மற்ற படங்களுக்கு லியோக்கு விஜயப்படுத்துக்கிற காரணம் என்ன, கொடுக்காத காரணமா, இல்லை அவர் அரசியலுக்கு வர வருமானம் திமுக பயப்படுதா? இது விஜய் பார்த்து திராவிட முன்னேற்ற கழகின்ற பார்வை நீங்கள் சொல்வது போல பயத்தை தான் காட்டுகின்றது. இதில் ஏற்றத்தாழ்வு அரசு பார்க்கக்கூடாது. எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, முன்னணி நாங்கள் ஆட்சியில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் அந்த துறையுடைய அமைச்சராக 5 ஆண்டு காலம் இருந்திருக்கின்றேன். அதில் முன்னணி நட்சத்திரங்களுடைய படங்கள்லாம் வருகின்ற நேரத்தில் எந்த பாரபட்சமும் பார்க்காமல் அனைவர்களுக்கும் சிறப்பு காட்சி எப்படி கொடுத்தோமோ சிறப்பு காட்சி கொடுப்பது மட்டுமில்லாமல் தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு பிரபல முன்னணி நடிகர்கள், குறிப்பாக சூப்பர் ஸ்டார் இருக்கின்ற ரஜினிகாந்த், இன்றைக்கு விஜய், அஜித் போன்ற படங்கள்லாம் வருகின்ற நேரத்தில் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கேட்பார்கள், அனுமதி கொடுப்பது வழக்கம். ஆனால் அதற்கு பிறகு சில கட்டுப்பாடுகளை குறிப்பிட்ட படங்களுக்கு மட்டும் விதிப்பது சரியல்ல.